வெளியில மாட்டாம சுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தூங்காம தவிக்கணும். அந்த பயம் தான் எங்களுடைய வெற்றியே. அந்த 147 பேர் யாருன்னு நமக்கு தெரியும்ல. ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் ஒரு கேமராவை ரெடியா வச்சுக்கோ. கோர்ட்ல பேரை சொல்ல சொல்ல டக்கு டக்குன்னு ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷனை லைவா கேட்ச் பண்றோம், அதை டெலிகாஸ்ட் பண்றோம். ஜனங்க பாக்கட்டும், அவங்க மட்டும் இல்ல அவங்க குடும்பம் புள்ள குட்டிங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருடைய ரியாக்ஷனை லைவ்ல காட்டுவோம். அசிங்கப்படும், அப்பதான் பயம் வரும். Go ahead. I will support you. Thank you, sir. சார், இந்த லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு ஓபி வேன்ஸ் வேணும், சீனியர் டெக்னீஷியன்ஸ் வேணும். சார், 10 செகண்ட் ஆடுக்கு 25 லட்சம் தரேன்றாங்க சார். 10 நிமிஷம் ஆட் போட்டால் போதும் சார், பல கோடி சம்பாதிச்சிடலாம். புக் பண்ணுவா சார். கலை நிகழ்ச்சியாக காட்டுறோம், காசு சம்பாதிக்கிறதுக்கு வழியிடம் போ. நாட்டையே புரட்டி போட்ட இந்த வழக்கில் யார் யார் குற்றவாளி கூண்டில் ஏறப்போகிறார்கள் என்பது இன்னும் சில நொடிகளில். கே குமார், அரசு மருத்துவமனை கடைநிலை ஊழியர். எஸ் அறிவானந்தம், அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர். லட்சுமணன், நீதிபதி. டிசைன் சீனு, ஆர்டிஓ. அனில் மேனன், காவல்துறை அதிகாரி. பசவையா, விகே விஜயகுமார். ஹலோ கந்தசாமி. சத்யனு சாவித்ரி. ஓசு சரணா, கங்காராஜு. ஏர்வாடி மோகன். அறிவானந்தம், டாக்டர் அறிவானந்தம். நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததே 2004 தான், ஆனால் 1985 பிறந்ததா ஒருத்தருக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஆக்சுவலாக நீங்கள் சேலத்தில் +2 படிச்சுட்டு இருந்திருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் தான் இது. எப்படி கொடுத்தீங்க? கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது. நோ கமெண்ட்ஸ். முத்து, ஜூம் பண்ணு. உங்கள் கையெழுத்து தானே இது, நீங்கள் தானே சைன் பண்ணியிருக்கீங்க. இது மாதிரி எத்தனை சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க? ஆ, நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். எதாக இருந்தாலும் கோர்ட்டில் ப்ரூவ் ஆகட்டும், நான் ஒத்துக்கிறேன். முத்து, இது உங்கள் பியூன் குமார் உங்களுக்காக வாங்கினது, இது உங்கள் பியூன் குமார்கிட்டேருந்து நீங்கள் வாங்கினது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மிஸ்டர் கோபிநாத், திஸ் இஸ் நாட் கோர்ட் அண்ட் யூ ஆர் நாட் எ ஜட்ஜ் அண்ட் ஐ அம் நாட் எ விக்டிம். வை ஷுட் ஐ ஆன்சர் யுவர் குவெஸ்சன்ஸ்? எஸ் ஆஃப் கோர்ஸ், ஐ அம் நாட் எ ஜட்ஜ், திஸ் இஸ் நாட் எ கோர்ட். நீங்க எனக்கு பதில் சொல்ல சார், பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு பதில் சொல்லுங்க. ஐ டோன்ட் ஹேவ் டு ரெஸ்பாண்ட் டு தி பப்ளிக், ஐ அம் ஒன்லி ஆன்சரபிள் டு தி கோர்ட். ஓகே. ஹலோ, ஹலோ, இல்ல ஸ்பீக்கர்ல கொடுங்க. ஹலோ, ஹலோ. ஆ கோபி, அந்த டாக்டர்ட்ட கொடுங்க சார். உங்களுக்கு தான் சார் ஃபோன். ஹலோ. ஏய், நீ தான கையெழுத்து போட்டிருக்க? அப்புறம் இல்ல இல்லன்ற ஆதாரத்தோட சொல்றப்பல மறுத்துக்கிட்டே இருக்க. கோர்ட் சொல்லட்டும், கோர்ட் சொல்லட்டும், சாகர வரைக்கும் கேஸ் நடத்துவீங்களாடா நொன்னையலா? மரியாதையா பேசுங்க. ஏ, உனக்கு என்னடா மரியாதை மூதேவி? நீ இருக்கிற இடம் தான்டா கோர்ட், பப்ளிக் நாங்க தான்டா ஜட்ஜு. பதில் சொல்றா. ஆஹா, கோபி, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அவன் அட்ரஸ் சொல்லு. அப்படியே பக்கத்துல முகத்தை மூடிட்டு இருக்கான் பாரு, அவன் அட்ரஸையும் சொல்லு. வெளுத்தா தான் சரியா வாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, வன்முறை வேண்டாம். உங்க கோபம் நியாயமானதுன்னு எனக்கு புரியுது. இப்போதைக்கு நான் ஃபோனை கட் பண்றேன். அப்புறம் சார், இல்லாத ஒருத்தருக்கு எப்படி சார் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தீங்க? பஜ்ஜி கடை முருகன்கிட்ட 12,000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்கீங்க. டிரைவிங் லைசன்ஸுக்கும் பஜ்ஜி கடை முருகனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? டிசைனில் இருக்குது சார், நடந்துருச்சு. என்ன டிசைனில் இருக்குது? பஜ்ஜி கடையா? ஆஃப்கோர்ஸ், எவ்ரி திங் இஸ் எ டிசைன், லைஃப் இஸ் எ டிசைன், வி ஆர் இன்சைட் தட் டிசைன். ஆதாரத்தோடு மாட்டி அவஸ்தப்படணும் டிசைனில் இருக்குது சார, மாட்டிக்கிட்டேன். இதில் மாட்டாமல் எத்தனை பேர் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க தெரியுமா? கேன் ஐ டெல் யூ? வேணாம். அதுவும் டிசைனில் இருக்குது.
புதுசா ஒரு கேஸ் உண்டாக்காதீங்க சார். உங்ககிட்ட கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதுவும் டிசைன்ல இருக்கு. ஆமா ஆமா ஆமையா, எல்லாம் பிளான் பண்ணி தான் செய்றாங்க. எதை எங்க மிச்சம் வச்சோம் தெரியலையே. டேய் மார்த்தாண்டோ, ஐயா வெளியில யாராவது கேமராவோட நிக்கிறானு நம்ம பாரு. ஓடு சரியா. ஐயா என்னடா நடு வீட்டுல நாலு கேமராவோட உட்கார்ந்துருக்காங்க. வாங்க எம்பி சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்க தலைமையில தான் எல்லாமே நடந்திருக்கு. எனக்கு இவரை நல்லா தெரியும் நல்லா தெரியும்னு சைன் பண்ணி எல்லா ஆஃபீஸுக்கும் அனுப்பியிருக்கீங்க. 16 லெட்டர் போயிருக்கு. இல்லாத ஒருத்தர் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எம்பி சார், நான் பேசுறது கேட்குதா? சார் நான் பேசுறது கேட்டால் தானே சார் நீங்கள் சைகையே பண்ண முடியும். பிரச்சனை என்ன, அவர் காது கேட்காது, அவர் டிசைனில் அப்படி இருக்கு. டேய் உன்ன கேட்டாங்களா, உன்ன கேட்டாங்களா? வழக்கண்ணா இது மட்டும் எப்படி சார் கேட்குது? ஆ விட்டு விட்டு கேக்குது சார். சார் கேக்குதா இல்லையா? இப்ப ஏன் சார் அழுகுறீங்க? ஐயா அழுவாதீங்க. என்ன கேட்டு சொல்றாரோ ஏழுறீங்க? இலோக்கல எவர் செய்ய தப்பு இனம் செய்யலது எல்லாம் பண்றதா? இப்ப கிளம்புங்க எல்லாரும். பெருசா வந்துட்டீங்க, கையெழுத்து போடுறதுக்காக பாதிக்கப்பட்ட பொண்ணையே படுக்க கூப்பிட்டிருக்கீங்க. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு, பதில் சொல்ல வேண்டி வரும். எதுக்கு சார் ஆதாரம் இல்லை? என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? உங்கள் கெஸ்ட் ஹவுஸுக்கு அந்த பொண்ணு வந்ததுலேருந்து அங்கே என்ன நடந்தது, நீங்கள் எப்படி சைன் பண்ணீங்கன்னு அவ்வளவு வீடியோ ஆதாரமும் எங்கிட்ட இருக்குது. ஓட்டி காட்ட வந்த அசிங்கத்தை குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்குது, அதனால தான் அந்த அசிங்கத்தை ஓட்டி காட்டாமல் வச்சுருக்கேன்.